வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கால்குலேட் கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் சில்லர். ஸோ சில்லரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கோல்டு சில்லர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஏர் கோல்டு சில்லர். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கோல்டு சில்லர் இருக்குது, சரிங்களா? இன்னொன்று வாட்டர் கோல்டு சில்லர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த சில்லருடைய கூலிங் கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? கூலிங் கெப்பாசிட்டியை நம்ம பொதுவாக எப்படி சொல்லணும் அப்படின்னா டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். டிஆர் அப்படின்னா டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன், டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் சொல்லுவாங்க, இல்லைனா ஆர்டின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டிஆர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஆர்டின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த டன்னுக்கு டிஆருக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது சில்லருக்கு வந்து கூலிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட், ஸ்பெசிஃபிக் ஹீட், இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், டிவைடட் பை 24, சரிங்களா? ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் தி ஃப்ளூயிட், சரிங்களா? வர்ற உடைய வாட்டருடைய மாஸ் ஃப்ளோ ரேட், சரிங்களா? இதை வந்து நம்ம பொதுவாக இதில் டினோட் பண்ணுவாங்கன்னா ஜிபிஎம்ல, இது இதோட யூனிட் வந்து ஜிபிஎம்ல சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் கோல்டு சில்லர்னு எடுத்துங்க, இது ஒரு வாட்டர் கோல்டு சில்லர் எடுத்துங்க. ஸோ இப்போ சாரி ஏர் கோல்டு சில்லர்னு எடுத்துங்க, அதில் வந்து வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கிங்க, வாட்டர் வச்சு தான் கூல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து ஒன்று, சரிங்களா? அதுமாரி ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர், ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஸோ இந்த ஒன் இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் இதில் போய் நம்ம அப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா மீதி நேரம் இது ஒன் ஆகிடும், இது ஒன் ஆகிடும். ஸோ டன் ஆர் டிஆர், டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்றது ஜிபிஎம் இன்ட்டு டெல்டா டி டிவைடட் பை 24. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை 24. மாஸ் ஃப்ளோ ரேட்டை ஜிபிஎம்னு சொல்கிறேன், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை டெல்டா டின்னு சொல்கிறேன், டிவைடட் பை 24 இங்கே வந்துருச்சு. ஸோ வேர் ஜிபிஎம் இஸ் த கேலன் பெர் மினிட், அதாவது வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் ஆஃப் தி ஃப்ளூயிட் தான் ஜிபிஎம், சரிங்களா? டெல்டா டி அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் தி ஃப்ளூயிட் விச் என்டர் டு தி சிஸ்டம் மைனஸ் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஃப்ளூயிட் விச் லீவிங் ஃப்ரம் தி சிஸ்டம். ஒன்றும் இல்லைங்க, சில் அதாவது சில்லருக்கு உள்ள ஃபஸ்ட் இன் போகுது இல்லை, வாட்டர் இன் போகுது இல்லை, அந்த இன்னோட டெம்பரேச்சரும் சில்லர்லேருந்து வெளில வர டெம்பரேச்சரும். பொதுவாக சில்லருக்கு இன் போகுது அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், ஒரு 20 டிகிரி செல்சியஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுமாதிரி சில்லருடைய அவுட்லேருந்து வர வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. அதாவது சில்லர் வந்து இன்னு சில்லருடைய அவுட்டு, சரிங்களா? ஸோ இங்கே டிகிரி செல்சியஸில் சொல்லியிருக்கேன், பொதுவாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது அது வந்து டிகிரி ஃபாரன் ஹீட்டில் தான் நம்ம போடணும், சரிங்களா? டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷனுக்கு ஃபார்முலா வந்து டிஆர் ஈக்குவல் டு ஜிபிஎம் இன்டூ டென்டால் டி டிவைடட் பை 24. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா, சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஜிபிஎம்மும் டெல்டா டியும் தெரிஞ்சதுன்னா ஒரு டன் ஆஃப் த ஒரு டிஆர் டன் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே ஒரு சில்ல ஒரு எக்ஸாம்பிள், த ப்ராசஸ் ரெக்வஸ் 900 ஜிபிஎம் ஆஃப் 61 டிகிரி ஃபாரன்ஹீட் வாட்டர். த வாட்டர் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தி ப்ராசஸ் அட் 65 டிகிரி ஃபாரன்ஹீட். ஹென்ஸ் வாட் இஸ் த கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சில்லர்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎம் கொடுத்துருக்காங்க, அடுத்தது வந்து சில்லருடைய இன் கொடுத்துருக்காங்க, அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் கெப்பாசிட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டெல்டா டீன்னா என்ன சொன்னேன், சில்லருடைய அந்த ப்ராசஸ்லேருந்து வெளில வர்றது அவுட்டு மைனஸ் இன்னு, சரிங்களா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸ் 4 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்துருச்சு. ஸோ ஜிபிஎம் வந்து 900 கொடுத்துருக்காங்க. ஸோ 900 இன்ட்டு டெல்டா டி வந்து 4 டிவைடட் பை 24. ஸோ டிஆர் ஈக்குவல் டு இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 115 வரும். ஸோ இந்த மாதிரி 900 ஜிபிஎம்மும் 61 வாட் உங்களுக்கு தேவை, உங்கள் ப்ராசஸுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு வந்து 150 டிஆர் போட்டாலே போதும். பட் இருந்தாலும் எப்பயுமே வந்து ஒரு சிஸ்டம் நம்ம டிசைன் பண்ணும்போது அதுக்கு ஒரு குஷன் வச்சு தான் பண்ணுவாங்க, ஒரு 10% இல்லை 20% சேஃப்டி ஃபேக்டர் வச்சு பண்ணுவாங்க. நான் ஒரு 20% வந்து சேஃப்டி ஃபேக்டர் வைக்கிறேன். ஸோ 150 20% பார்த்தீங்கன்னா 30 டிஆர். ஸோ டிஆர் டோட்டல் டிஆர் ஈக்குவல் டு 150 + 30. ஸோ டிஆர் ஈக்குவல் டு 180. ஸோ இதான் வந்து ஓவரால் நம்ம இந்த இந்த ப்ராசஸுக்கு, இந்த ரெக்வயர்ட் ப்ராசஸுக்கு 180 டிஆர் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து ஹவு டு கால்குலேட் த கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சில்லர். சில்லருடைய டன்னேஜ் வந்து இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பை.